நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கருட ஜோதிர் பீடம் வழங்கக்கூடிய ஜோதிட நேரம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ரீதியாக, தொழில் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணமாக இருக்கும், எதனால் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நம்மளை பாதிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா ஜோஷியம் மூலியமாக தான் கிடைக்கும். அந்த வகையில் வார வாரம் புதன்கிழமை, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8 to 9 வந்து இந்த நேரலே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. உங்களோட கேள்விகளுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஸ்ரீ கருட ஜோதிட பீடத்திலிருந்து பிரணவ சரவணன் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய அருளும், சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரருடைய அருளும், சத்குரு வெள்ளிங்கிரி சித்தருடைய அருளும், சுவாமி ஓம்காருடைய அருளும், கலியுகத்தின் கடவுள் ஐயா வைகுண்டருடைய அருளும், யோகி ராமானந்த குருஜியுடைய அருளும், இதுதான் அவங்களுடைய அருள் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்கள வேண்டிட்டு இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கிட்டு நிகழ்ச்சியை துவங்குறேன். நேர்கள் இந்த நேரலைக்கு கால் பண்ணும் அப்படின்னு கால் பண்ணுறவங்க யாருக்கு கேட்கணுமோ அவங்களோட பிறந்த தேதி நேரம் வந்து கரெக்டாக வச்சுட்டு கால் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் என்ன அப்படிங்கிறது கேட்டு அதுக்கான தெளிவை நீங்கள் படுத்திக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து உடல் உபாதைகளும் இருக்கும். எதனால் இந்த உடல் உபாதைகள் இருக்குது, இதுக்கு கிரக நிலைகள் தான் காரணமாக, என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த நேரலை மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாரம் வாரம் நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்னோட முதல் கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா, நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் நாகதோஷம்னா என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆமாம், நாகதோஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஊழ்வினை கர்மா தான் நாகதோஷம். ராகுங்கிறது முப்பாட்டனார் மூலமாக வரக்கூடிய, பாட்டனார் மூலமாக வரக்கூடிய ஒரு தோஷங்கள். கேது என்பது நம்மளுடைய பாட்டி தாய் வழியில் வரக்கூடிய தோஷங்களை சுட்டி காட்டக்கூடியது. புரியுதுங்களா? பாட்டி வழியில், ராகு பாட்டனார் வழி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ராகு கேங்கிறது டோட்டலாக எல்லா கருமாவையும் இயக்கக்கூடியது. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு போகலாம். முதல் நேர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் லோகநாதன், திருப்பூர் மாவட்டம் வெள்ளவேலூர்ல பேசுறேன். சரிங்க லோகநாதன், யாருக்கு கேட்கணுமோ அவங்களோட பிறந்த தேதி. எனக்கு தானுங்க, 15/3/1967. 15/3/1967 பிறந்த நேரம். பிறந்த நேரம் மாலை 3 மணி. மாலை 3 மணி. எந்த ஊர்ல பிறந்தீங்க? தாராபுரம். சரி, உங்களோட கேள்விகள் என்னன்னா ஐயா கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க, ஏதாவது தொழில் சம்பந்தமா, தொழில ஏதாவது முதலீடு சம்பந்தமான ஏதேனும் கேள்வி இருக்குதா, கடன் சம்பந்தமா, பொருளாதார சம்பந்தமா, தொழில்? உடல்நிலை பத்தி ஐயா இருங்க, இருங்க சொல்லுங்க, இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தொழில் சம்பந்தமா கேட்கலாம், கடன் சம்பந்தமா கேட்கலாம், நோய் சம்பந்தமா கேட்கலாம், ஏதாவது தொழில் செய்யறத பத்தி ஐடியா, ஏதாவது முதலீடு பண்றதை பத்தி ஐடியா கேட்கலாம், மருத்துவ செலவு. அதாங்க ஐயா, அதெல்லாம் உங்க கேள்வியில இருக்கான்னு நான் கேட்டேன். புரியுதுங்களா? உடம்பு பத்தி கேட்கலாம். இன்னைக்கு சந்திரன் வந்து சனி பார்வையில தான் போயிட்டு இருக்காரு. என்ன மாதிரி தொந்தரவு பண்ணுதுங்க ஐயா சொல்லுங்க, முதுகு தொந்தரவு ஏதாவது இருக்குதா? ஆமாங்க, ஒரு வருஷம் மேல ஆச்சுங்க, அம்மா பார்த்ததுங்க. சரிங்க. அது எப்படி தலையில ஏறி தலை சுத்தலா கிடந்து அதுல இருந்து வலி நிக்க மாட்டேங்கிறீங்க. முதுகுல பெயின் இருக்கான்னு கேக்குறேன். நடு முதுகுல வலி இருக்குதான்னு கேக்குறேன். இடுப்பு வரைக்கும் வலி இருக்குதா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. விளாம்பழம் தெரியுங்களா? விளாம்பழம். விளாம்பழத்துல நாட்டு சக்கரை கலந்து டெய்லி சாப்பிடுங்க. ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல் வலி எல்லாம் குணமாயிடும். புரியுதுங்களா? 48 நாள். ஐயா நவம்பர் 2017 வரைக்கும் இருக்கு அஷ்டமச்சனி. புரியுதுங்களா? உங்க ஜாதகம் 2017 வரைக்கும் இருக்கு. அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? புரியுதுங்களா? நீங்க அதெல்லாம் பாக்காதீங்க. நீங்க உங்களுடைய பிழைப்பினவோ அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. டெய்லி விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டு வாங்க. நவகிரக வட்டத்துக்குள்ள போய் சிக்குனீங்கன்னா, புரியுதுங்களா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? 7.5 சனி அஷ்டமச்சனின்னு சொல்லி உங்களை முடக்கி போட்டுரும். புரியுதுங்களா? உங்களை முடக்கி போட்டுருவோம் கண்டிப்பா. அதனால நீங்க நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வாங்க, பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள வாங்க.
விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டு வாங்க, புரியுதுங்களா? டெய்லி காலையில் விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க, டெய்லி விளாம்பழத்தில் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க, நல்ல உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும், நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான யோகம் இருக்குது, புரியுதுங்களா? புரியுதுங்களா? நல்ல வளர்ச்சி ஏற்படலாம், எப்போனா 2.5 வருஷம் கழிச்சு பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க, புரியுதுங்களா? நன்றிங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து அப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா? ராகு கேதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்பத்தினுடைய காற்று, விஷ காற்று. சர்பத்தினுடைய காற்று என்ன, பாம்பு புஷுன்னு ஊதுது இல்லையா, அதனுடைய காற்று என்ன, விஷ காற்று. உதாரணமாக ஒரு பால் மேலே பாம்பு ஊறிட்டு போச்சுன்னா நம்ம அதை பருக முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ இந்த சுவாச பயிற்சியில் இருக்கிறவங்கள ராகு கேது தொந்தரவு பண்ணுறது இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுடைய சுவாசத்தினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 12 அங்குலம், உள்ள ஒரு 6 அங்குலம், வெளியில் ஒரு 6 அங்குலம். அப்போ 6 ராசி ஆண் ராசி, 6 ராசி பெண் ராசி, 6 × 6 12 ராசிகள், புரியுதுங்களா? இந்த சுவாசத்தை முறையாக பிரயோகம் செய்பவர்களுக்கு ராகு கேது தோஷம் கொடுக்கறதே இல்லை. உதாரணமாக ரவிசங்கர் ஐயா சுவாமிஜி இருக்கார் இல்லையா, அவருடைய மூச்சு பயிற்சியோ, இல்லை சத்குரு ஜகி வாசுதேவ் சுவாமிஜிகள், சுவாமி நம்ம ஈஷா அவருடைய சுவாச பயிற்சிகளோ, இல்லை சத்குரு வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய மூச்சு பயிற்சியோ, இந்த பயிற்சிகளில் இருக்கிறவங்கள ராகு கேது டிஸ்டர்பே பண்ணுறதில்லை. அது இவர்களை தன்னுடைய இனமாக பாவித்து கொள்கிறது ராகு கேது, புரியுதுங்களா? அப்போ சுவாசத்தினுடைய சுவை என்னென்னா கசப்பு, சுவாசத்தினுடைய சுவை கசப்பு. இப்போ உதாரணமாக ஒரு நல்ல ஒரு யோகி எப்படி சிரித்த மாதிரியாக இருப்பார், அமைதியாக இருப்பார், சாந்தமாக, ஏன்னா அவர் சுவாச பயிற்சி, அதாவது வாசி யோகம்னு சொல்லுவாங்க, சுவாச பயிற்சி தியான பயிற்சி பண்ணி 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 உடலில் கசப்பு உணர்ச்சியை ஏற்றி வச்சுருப்பாங்க. அப்போ ராகு கேது அவங்களை தன்னுடைய இனமாக பாவித்து கொண்டு அவங்களை தீண்டுறது இல்லை. சராசரி மனிதர்களுக்கு ஆசையும் பொருளாதார தேடலும் இருக்கிறவங்ககிட்ட தான் ராகு கேது கிட்டே வந்து உட்காரும். பேராசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ராகு கேது வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, அது போக அப்படி இல்லைன்னா மலர் மருத்துவம் மூலமாக அவங்களை க்யூர் பண்ண முடியும். ராகதோஷத்துக்கு இதை விட எளிய பரிகாரம் எதுவும் இல்லை. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வினோத் குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க வினோத் குமார்? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகேங்க, யாருக்கு கேட்கணுமோ உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 16/4 சொல்லுங்க. 14 சரிங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கய்யா சொல்லுங்கய்யா? நட்சத்திரம் இது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி. ஆமாங்க ஆமாங்க. அடிக்கடி மன நெருக்கடிக்கு ஆளாவீங்களே? ஆமாங்க ஆமாங்க. அடிக்கடி மன நெருக்கடிக்கு ஆளாவீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெர்த் சார்ட்ல இன்னைக்கு வந்து சந்திரன் எந்த ஒரு கிரகத்தினுடைய தொடர்புலையும் இல்லை. அப்ப ஜாதகம் செயல்படாத நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமாங்க. ஏதாவது வேலைக்கு போறீங்களா? கரூருக்கு பக்கத்துல 10வது கிலோமீட்டர்ல நெரூர் அப்படிங்கிற ஊர்ல சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரருடைய ஜீவ சமாதி இருக்கு. 300 வருடம் உயிர் வாழ்ந்த ஒரு யோகி ஜீவசமாதியாகி 300 வருடம் ஆயிடுச்சு. உங்களுடைய பெத்து சாட்டில் சந்திரன் கேது இருக்குது. நீங்கள் பௌர்ணமி தினங்களில் அவரை பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி காத்திருக்குது. வேறு என்ன கேட்குறீங்க? மேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜீவசமாதியில் தான் கல்யாணம் பண்ணணும். பொள்ளாச்சி பக்கத்தில் புறவி பாளையம் இருக்குது, கோடி சுவாமிகளுடைய ஜீவசமாதியோ இல்லை பழனியிலையோ அங்கே போய் பண்ணிக்கலாம். திருமண வாழ்க்கையில் எரர் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ ஜீவசமாதிகளில் போய் பண்ணும் பொழுது நாகதோஷம் உங்களை தொந்தரவு பண்ணுறது இல்லை, புரியுதுங்களா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, விருப்பப்பட்டா வாய்ப்பு கிடைத்தா வாங்க பார்க்கலாம், புரியுதுங்களா? நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. என்னோட அடுத்த கேள்வி வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, 8 குடையவர் 6 மறைந்தால், 6 குடையவர் 12 மறைந்தால், இல்லை 6 குடையவர் 8 12 மறைந்தால், 8 குடையவர் 12 6 மறைந்தால் அவங்களுக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தசாபுக்தி வரும்போது 6 என்பது கடன் நோய் எதிரி, 8 என்பது கண்டம் மரணம் விபத்து,
பன்னெண்டு என்பது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. பன்னெண்டில் எத்தனையோ சுபகாரியங்கள் இருக்குது. வெளிநாட்டு பிரயாணம்லாம் இருக்குது, ஜெயிலுக்கு போகிறதும் இருக்குது, எட்டாம் இடங்கிறது நொடிச்சு ரொம்ப லாஸ் ஆகி போகிறதும் இருக்குது, விரயமடைகிறது பன்னெண்டாம் இடம், கடனாகிறது ஆறாம் இடம். அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் அந்த தன்னுடைய வீட்டிலேருந்து பன்னெண்டாவது வீட்டிலையோ, இப்போ உதாரணமாக ஆறாம் அதிபதி பன்னெண்டுலேயோ, பன்னெண்டாம் அதிபதி எட்டிலோ, எட்டாம் அதிபதி ஆறு பன்னெண்டுலையோ இருந்தால் விபரீத ஜராஜயோகம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயித்தவங்களுடைய ஜாதகம் பூரா வாங்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். அப்படி மாறியுமே ஆறு எட்டு பன்னெண்டில் கெட்டு போயுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கேபி முறையில் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த தனஸ்தானமும் அவங்களுடைய பாக்கிய ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அதை தீர்மானிக்கணும். இது வந்து பழமையான முறைகளில் பாரம்பரிய முறைகளில் சொல்லப்பட்ட விஷயமே இதுதான். அதெல்லாம் அதை மட்டும் வச்சு நம்ம தீர்மானிச்சிட முடியாது. அவங்களுடைய ஜாதகம் முழுசும் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர் பார்ப்போம். வணக்கம். ஸோ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சா, எதனால இந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த நேரலைக்கு கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் மேலே போயிட்டுருக்கு. ஸோ கால் பண்ணி பிறந்த தேதி நேரம் இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை நேரில் மீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஐயா, அடுத்த என்னோட கேள்வி என்னன்னா, உச்சம் பெற்ற கிரக நிலைகளோட வலிமை என்ன? ஸோ அதே மாதிரி நீச்சம் பெற்ற கிரக நிலைகளோட வலிமை என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. உதாரணமா உச்சம் நீசம்னு கேட்டுட்டீங்க, இதுல நம்ம உதாரணமா சுக்கிரன் எடுத்துக்குவோம். இப்போ உதாரணமா ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் வந்து உச்சமா இருக்காருன்னா அவருக்கு அவர் எதிர்பார்க்காமலே கிடைக்கும். சுக்கிரன்கிறது சுகபோகம், சுகபோகம் பொருளாதாரம் அவர் எதிர்பார்க்காமலே கிடைக்கும். ஆட்சி பெற்றவங்களுக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காமலேயே கிடைக்கும். நீசம் பெற்றவங்களுக்கு வந்து அவங்க என்னதான் எதிர்பார்த்தாலும் கிடைக்கிற கஷ்டமா இருக்கும். அவங்க இல்லீகலாக தான் சில விஷயங்களை தேடிக்கணும். ஏன்னா சுக்கரன்கிறது பெண்ணுடைய தாம்பத்தியம் ஆண் பெண் இணைவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாலியல் கிரகமாக வர்றதுனால அது வந்து இல்லீகலாக தான் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆணுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம், அவர் திருமணம் முடிச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏழு வருடத்தில் அவங்க கணவன் மனைவியே உட்காந்துருக்காங்க. கணவன் மனைவி மாமனார் மாமியாரோட வந்திருக்கிறாரு. ஏழு வருடத்தில் அவர் ரெண்டு முறை தான் அவர் கணவன் மனைவியே இணைஞ்சிருக்கிறாங்க தாம்பத்திய வாழ்க்கையில். அப்போ அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம், ஆனால் அவருடைய ஜாதகத்தில் சனி உச்சம். அப்போ அவர் தொழிலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு, ஒரு மருந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தை பத்துக்கலாம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. இது தெரியாமல் மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய ஜாதகத்தை தூக்கிட்டு ஊர் ஊராக போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் நடக்கலைன்னா எங்கே போகணும்? மருத்துவர்கிட்ட போகணும். ரெண்டு பேரும் போய் அவங்க அதை பரிசோதனை செஞ்சுக்கலாம், இல்லை அந்த பொண்ணுகிட்ட தனியாக பேசியிருக்கணும், இல்லை அவங்க ரெண்டு பேரும் என் கவுன்சிலிங்காக கூப்பிட்டு போயிருக்கணும். அது தெரியாமல் ஏழு வருஷமாக ஜாதகம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என் மேலே விருப்பமே இல்லை, அவர் ரிசர்ச்சில் தான் அவர் போயிட்டு இருக்கிறாருன்னு. உங்கள் மேலே விருப்பம் வர வைக்கிறதுக்கு சின்ன விஷயம் இருக்குங்கம்மா, எள்ளும் பேர் சம்பளமும் கொடுங்க ஒரு 48 நாள், தொழில் மேலே வெறுப்பு வந்து உங்கள் கூட ஈர்ப்பாயிடுவார் அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எள்ளுக்கு ஈர்க்கும் சக்தி உண்டு. அவர் வந்து அந்த தொழில் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சுக்கரன் வந்து பேரிச்சம்பளத்தோட தத்துவம் வரும். இதை கொடுக்கும்பொழுது அவர் உங்கள் மேலே ஈர்ப்பாகி கண்டிப்பாக தாம்பத்தியம் நடக்கும், ஒரு குழந்தை பிறப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி அவங்க செஞ்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதம் கழிச்சு அவர் வர்றாரு, எனக்கு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க, என் மனைவிட்ட பேசணும் போல தோணுது, மனைவியோட சேர்ந்து வாழணும்னு தோணுது, ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கிரகத்தினுடைய காரகம் கெட்டு விட்டதால் அந்த கிரகத்தினுடைய உணவு சம்பந்தமான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களை மாற்றம் பண்ண முடியும். இப்போ அவங்க மிஸ்ஸஸ் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அவருக்கு வந்து நான் வந்து சுக்கரன் நீசமடைஞ்சவங்களும் ஆண்மையற்றவங்கன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய விஷயம் இன்டெப்த்தாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவருக்கு வந்து தொழிலில் கான்சன்ட்ரேஷன், அதாவது சுக்கரனுக்கு இரண்டாவது வீட்டில் சனி அங்கே உச்சம், சுக்கரன் கண்ணியில் நீசம், தொழிலில் தான் அவர் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. மனைவியை வெறுக்கிறாரு, சனி முன்னாடி இருக்காரு, சுக்கரன் பின்னாடி இருக்காரு. அப்போ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர். அப்போ அவர் மனைவி மேலே ஈர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எள்ளும் பேரிச்சம்பளமும் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு வசியத்தை உண்டாக்கி, இது உணவு தான், அது வசியம் இல்லாமல் சொல்ல முடியாது. அந்த உணவை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க மனைவியோட சேர்ந்து சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு ஒரு வலிமை, உச்சம் பெற்ற கிரகத்துக்கு ஒரு வலிமை இருக்குது, புரியுதுங்களா? ஸ்ரீ கருட ஜோதிட விடம் வழங்கக்கூடிய ஜோதிட நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா தாராளமாக இந்த நேரலுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஐயா வந்து சென்னை திருச்சி இந்த ரெண்டு ஊருக்கு விஜயமாக போகிறாரு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், சென்னையில்
இருக்க மக்கள் நீங்கள் வந்து ஐயாவை மீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் டைரெக்டாக வந்து மீட் பண்ண முடியும். அதே மாதிரி திருச்சியில் இருக்க மக்களும் அப்படி தான், சுகியில் போயிட்டு இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லிக்கலாம். அதாவது இப்போ சென்னை திருச்சி வரோம் இல்லைங்களா, வர்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கி ஒரு கிளைண்ட் ஒரு குறிப்பிட்ட கிளைண்ட் வந்தால் மட்டும்தான் நான் வருவேன், இல்லைனா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுவேன். திருச்சிக்கு 3 முறை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் நிறைய பொருள் இழப்பும் நேரம் தான் எனக்கு இதான வேஸ்டானது, அதனால் புக் பண்ணால் மட்டும்தான் வருவேன், இல்லைனா எனக்கு அது வந்து பெரிய பொருள் இழப்பு. நான் யாரையும் பரிகாரம் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதனால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வருவேன். ஆனால் புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவேன், கேன்சல் பண்ண மாட்டேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அதனால் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருவேன், இல்லைனா கேன்சல் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? தமிஜி. வணக்கம் தமிஜி. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. தமிஜி, நான் மதன் ஆதித்யா. தமிஜி ஐயா. தமிஜி, என் பேர் வந்து மதன் ஆதித்யா. தமிஜி சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. மதன் ஆதித்யா சொல்லுங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த் வந்து 4986. தமிஜி 86. கண்டிப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் பலன் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நிறைய மெசேஜ் மக்களுக்கு போகணுங்கிறக்காக தான் நான் நிறைய காலர்ஸ குறைச்சிக்கிட்டு மெசேஜ் போகணுங்கிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுடைய பெர்த் சார்ட்ல ராகுகேதுனுடைய மைய புள்ளியில செவ்வாய் போய் மாட்டிருச்சுங்க, புரியுதுங்களா ஐயா? அதனால விபத்துகள் அடிக்கடி உங்களுக்கு வரும், எலும்பு பிரேக் ஆகும், புரியுதுங்களா? இந்த மாதிரியான தொந்தரவுகள் அடிக்கடி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நீங்க நேர்ல நீங்க எப்ப நீங்க திருச்சி வரும்போது வர்றதா இருந்தா நேர்ல வாங்க, நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் செய்யுங்க ஐயா. சென்னை வரும்போது கண்டிப்பா சென்னையில வாங்க. இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? ஆங்கில மருத்துவம் எடுக்கிறீங்களா, எதை எடுக்கிறீங்க? எதுங்க ஐயா? சித்தா மெடிசன். என்ன என்ன மாதிரியான மருந்து சாப்பிடுறீங்க? அடிக்கடி எலும்பு உடைவு எலும்பு தேய்மானம் உங்க ஜாதகத்துல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? இந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்கும், விபத்து நிறைய நடந்ததா? அதாவது ஆமா சாமி, ஒரு 3 டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஏனா உங்க பெர்த் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ராகு வந்து ராகு கேதுடைய மைய புள்ளியில செவ்வாய் மாட்டிருச்சு. அப்ப இந்த தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு 4ஆம் வீடுங்கிற சுகஸ்தானத்துல மாந்தி இருக்குங்க, புரியுதுங்களா? மாந்தி கர்மா நிறைய இருக்கு உங்களுக்கு. நீங்க நேர்ல உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. உணவு மூலமா தான் உங்களுக்கு மருந்து கிடையாது ஆக்சுவலா. இப்ப முதல்ல ஒருத்தவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து விளாம்பழத்தில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு உணவு சார்ந்ததை நம்ம சொல்ல முடியும். உங்கள் ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா நம்ம நிறைய ஆய்வு பண்ணுறதுக்கான நேரம் குறைவுங்கிறதுனால எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், புரியுதுங்களா? புரியுதுங்களாங்க, நன்றிங்க. அது வரைக்கும் நான் ஒன்று சொல்கிற கேளுங்க, எங்கேயாவது ஜீவசமாதி இருந்தால் வழிபட்டுட்டு வாங்க, புரியுதுங்களா? ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. எவ்ரி ஒரு பௌர்ணமி தினங்களில் ஜீவசமாதி வழிபாடு வச்சுட்டு வாங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க வாங்க, நேரில் வாங்க பார்க்கலாம். நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. நீங்கள் சென்னை ஐயப்பா வராரு அப்படிங்கிறத பார்த்துட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐயப்பா வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, உச்சம் பெற்ற கிரகத்தை வந்து உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தா வந்து பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அது உண்மையா? எதனால அந்த மாதிரி ஒரு ரீசன்? அது எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது. இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா, ராமனுடைய ஜாதகத்தில் கடகத்தில் குரு உச்சம், அவருக்கு சுக்கரன் உச்சம் மீனத்தில், ஆனால் அவருக்கு எல்லாமே இருந்தது,
அவருக்கு அந்த குருவோட தசாபக்தி வரும்பொழுதான் அவர் காட்டுக்குள்ள வனவாசம் போனார், 16 வருடம் வனவாசம் போனார். அப்போ உச்சனே உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்றது இது ஒரு லாஜிக், இது உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்துக்கு மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடாது, லக்ன புள்ளி என்ன நட்சத்திரத்தில் இருக்கு அதனுடைய அடிப்படையில் என்ன தசாபக்தி நடக்குங்கும் போது பலனே மாறி போயிருது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரம் அப்படின்னா பிறக்கும்போது சுக்கரதிசையிலேருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசான்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் லக்ன அடிப்படையில் லக்னம் வந்து ரோஹிணி நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு வைங்க, ரிஷபத்தில் லக்ன அடிப்படையில் ஒரு குரு தசை நடந்துகிட்டு இருக்கும், புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கு, நிறைய வேரியேஷன் இருக்கு, அதனால இதை மட்டுமே வச்சு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சொன்ன விஷயம் உண்மை. ஆனால் அவருக்கு லக்ன அடிப்படையில் ஏதாவது யோக தசை நடந்ததுன்னா இந்த பலனே இருக்காது, நேர்மாறா இருக்கும். சரி, புரியுதுங்களா? தொடர்ந்து பேசுவோம், அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, யாருக்கு கேட்கணுமோ அவங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 24/11/1990 பிறந்த நேரம். எந்த ஊர்ல பிறந்தீங்க? கரூர்ல பிறந்தீங்க. உங்களோட ஐயா வணக்கம். ஐயா கிட்ட கேளு. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. திருமண சம்பவமா கேக்குறீங்க. அவருக்கு 7வது வீட்டுல சனி இருக்கு, 7ல அவருக்கு சனி இருக்கு, மிதுன லக்னம், புரியுதுங்களாங்க ஐயா? மிதுன லக்னம் அவருடைய பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து, அதாவது சந்திரன் சனிக்கு நடுவுல ராகு அவருடைய பெர்த் சார்ட்ல, புரியுதுங்களா? அப்ப இது காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் மேரேஜ் லைஃப, புரியுதுங்களா? பொண்ணு பர்சனாலிட்டி அழகு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கும், புரியுதுங்களா? சந்திரங்கிறது மனசு, ராகுங்கிறது பிரிவினை. அதாவது அவருடைய பெர்த் சார்ட்ல இங்கே சந்திரன் இருக்காரு, இங்கே ராகு இருக்கு, இங்கே 7வது வீட்டில் சனி இருக்கு, புரியுதுங்களா? சந்திரன் மனசு, சனி 7வது வீட்டில் உட்காந்தனால 7ல உட்காந்த கிரகம், அதாவது 7 கூடிய கிரகத்தை விட 7ல் உட்காந்த கிரகத்துக்கு வலிமை ஜாஸ்தி. அப்போ சனி வந்து 7வது வீட்டில் இருக்காரு, அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் அவருக்கு மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், மகரத்தில் ராகு, இந்த இடத்துல சனி 7வது வீட்டில் இருக்காரு. சந்திரன் மனோகாரகன், சனி திருமண காலதாமதம் பண்ணுறது, ராகுங்கிறது பிரிவினை. அப்போ அவருடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு, நல்ல பொண்ணாக பார்க்கணும், நல்ல பொண்ணாக பார்க்கணும்னு சொல்லி காலதாமதம் ஆகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அதனால ஓரளவுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க காலகாலத்தில், புரியுதுங்களா? இல்லைன்னா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ நடக்கிறது குருதிசையில் சனி புத்தியே நடக்குது, இந்த தசா புக்தியை பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? இப்போ 7 கூடிய தசையே நடக்குது, 7ல உட்காந்த சனியோட புக்தியே நடக்குது, அதனால சீக்கிரம், அதாவது ரொம்ப சினிமா ஸ்டார் மாதிரி விருப்பப்பட்டு காலதாமதம் பண்ணிட வேண்டாம், புரியுதுங்களா? விளக்கேற்றுவதற்கு அழகு இருக்கு, புரியுதுங்களா? நல்ல பொண்ணு, ஒரு பொருளாதாரமும் நல்ல ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு அந்த மாதிரி பாருங்கள். பொண்ணு பர்சனாலிட்டி பார்த்து லைஃப்பை லேட் பண்ணிட வேண்டாம், புரியுதுங்களாங்க ஐயா? நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக ஐயா. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து மது பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் மலர் மருத்துவம் பற்றி சொன்னீங்க. மலர் மருத்துவம் மூலியமாக இந்த மது பழக்கம் இருக்கவங்கள கியூர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். ஆனால் அவங்க மனசை மாற்றிக்கணும், உண்மை. மருந்து வந்து வேலை செய்யும், மருந்தையும் சாப்பிட்டுட்டு மது கடைக்கும் போனால் கண்டிப்பாக அது வேலை செய்யாது, புரியுதுங்களா? அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணி, ஹோமியோபதியில் ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனாலே கவுன்சிலிங் பண்ணி அந்த மலர் மருந்து கொடுத்து, தெரியாமல் கொடுக்கணும். முதல்ல அவர் கவுன்சிலிங் பண்ணி சொல்லியும் கொடுக்கலாம், இல்லை தெரியாமல் கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய விஷயங்கள் குறையும். மனதை மாற்றி கொண்டால் ஒழிய உலகத்தில் எதையும் மாற்றம் பண்ணுங்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் மலர் மருந்து மாற்றம் பண்ணும், மாற்றம் பண்ணி அவர் கொஞ்சம் மனநிலை மாறினதுக்கப்புறம் திருப்பி இங்கே மது கடைக்கு போனான்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? மாற்றம் பண்ணலாம், அவங்களும் மனசை கொஞ்சம் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், புரியுதுங்களா? நமக்கு ஒத்துழைக்கணும், அவங்க டாக்டருக்கோ இல்லை ஜோதிடர் சொல்றதே கேட்கணும், கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாறலாம். சரி, தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்லுங்கள். மலர் மருத்துவம் மூலமா என்னென்ன விஷயங்கள் வந்து கியூர் ஆகும்? இப்போ உதாரணம் எடுத்துக்குவோம், என்னுடைய கிளைண்ட் வந்து கணவன் மனைவி டைவர்ஸ் கேஸ்க்கு ரெண்டு பேருமே வர்றாங்க, டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வர்றாங்க. நாங்கள் டைவர்ஸ், எனக்கு வாழை பிடிக்கலைங்க, இவரோட வாழை பிடிக்கல, அந்த மாதிரி எனக்கு ஒரு இவரும் நெக்ஸ்ட் அடுத்து வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி வர மாட்டோம், தனித்தனியாக வேணால் வருவோம், நான் உங்ககிட்ட தான் ஜாதகம் பார்ப்பேன், ஆனால் இவரோட சேர்ந்து வரமாட்டேன். அந்த அம்மா அப்படியே அரை மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்புறம் ஏங்கையா, வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது பெரிய விஷயம், எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனையோ திருமணம் ஆகி ஃபெயிலியர் ஆனவங்களாக இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் நடங்க, அவங்களுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்கன்னா அவரே ஓப்பனாக சொல்கிறார், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, இல்லீகலாக தப்பு பண்ணுறேன், ஆனால் நான் மனைவி குழந்தைகள் விட்டு நான் பிரிஞ்சு நான் போகணும்னு நினைக்கல, ஆனால் இவங்க தான் டைவர்ஸ் பண்ணணுங்கிறாங்க,
அப்படின்னு இல்லைங்க, இவர் தான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. இப்போ ஹோமியோபதியில் ஃப்ளவர் மெடிசன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. இந்த மெடிசன் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு இது சாப்பிடலாமான்னு, ஏன்னா அதில் ஒரு பவரும் கிடையாது, அது வந்து நோ சைடு எஃபெக்டாகும். இருந்தாலும் நான் மருத்துவர் இல்லையா, நான் ஜோதிடர் தானே. இப்போ நான் எனக்குடைய குடும்ப டாக்டர் ஒருத்தர் இருக்கார், டாக்டர் சந்திரசேகர்னு சொல்லி, நம்ம அவினாசி ரோடு இருக்கு இல்லையா, சுகுணா கல்யாண மண்டபத்தில் இருக்கிறாரு டாக்டர் சந்திரசேகர். ஹோமியோபதியில் ரொம்ப கெட்டிக்காரரு, ரொம்ப டேலண்டான டாக்டர். அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்கணும். ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் டைவர்ஸே வேணாங்கிறாங்க. மலர் மருத்துவம் கொடுத்தோம். இதுதான் அந்த மருந்தோடைய கதையை அவங்க கேட்டுட்டு உடனே போய் டாக்டரை பார்க்கணுன்னாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடல்வாழ் உயிரினம், உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஓவியர், ஜெர்மன் நாட்டில் பெரிய ஓவியர், அவர் படம் வரைய வரைய அவருக்கு காசு குவியுது. அவ்வளோ நேச்சராக ரவிவர்மா மாதிரி வரைவாராம். இப்போ உதாரணமாக ரவிவர்மாவுக்கு சொல்லுவாங்க, ரவிவர்மா வந்து ஒரு கிரேப்ஸ் படம் வரைஞ்சா பறவைகள் வந்து அந்த திராட்சையை கொத்துமா, அந்தளவுக்கு அவர் நேச்சராக படம் வரைவாராம். படம் வரைய வரைய காசு குவியுது, ஆனால் வாழ்க்கை உடையுது அவருக்கு. மூன்று திருமணமும் பண்ணுறாரு, மூணு திருமணம் அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட மனம் சார்ந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதி மருத்துவரை அணுகணும்னு சொல்லி அவரை போய் அணுகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு நாள் என் கூட இருக்கணும், அப்போ தான் அவனுடைய குறைகளை சொல்ல முடியுங்கிறார். இப்போ டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் மூணு கல்யாணம் பண்ணிட்டேன், மூணு பேருக்குமே குழந்தைகள் இருக்காங்க, ஒரு செக்யூரிட்டி கூட என் வீட்டில் இருக்கிறதில்ல, கார் டிரைவர் என் கூட இருக்கிறதில்ல, நான் சொந்தமாக விமானமே வச்சுருக்கேன், ஆனால் யாருமே இல்லை, நான் தனிமையில் விரக்தியில் வாழ்கிறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் உட்கார்றாரு. டாக்டர் 2 days என் கூட இருக்கணுங்கிறாரு. ரெண்டு நாள் இருந்துட்டு டாக்டர்களே கண்டுபிடிக்க முடியல, ஹோமியோபதி டாக்டராலே. அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குமா, என்னை படமாக வரீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. உடனே டாக்டருடைய படத்தை அந்த ஓவியர் அப்படியே தத்ரூபமாக வரைகிறாரு. வரைஞ்சி முடித்த உடனே அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கையில் இருக்க நகம், நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய பெயிண்ட்ஸ், சின்ன சின்ன ப்ரெஷ், அதை அந்த வச்சு யூஸ் பண்ண ப்ரெஷஸ் எல்லாத்தையும் கொடுங்கங்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கி லேபுக்கு அனுப்புகிறாரு. இந்த பெயிண்டில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு, அப்போ அந்த பெயிண்டில் எந்த விதமான இதுவுமே வந்து, அதாவது எல்லா கெமிக்கலையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒரு பெயிண்ட்டு மட்டும் ஒரு உயிரினத்துலேருந்து எடுக்கப்பட்ட ரிசல்ட் வருது. இது என்ன உயிரினம் அப்படிங்கும்போது, கடல்வாழ் உயிரினம்னு வருது. அந்த உயிரினம் என்னென்னா ஒரு மீன். அந்த மீனுடைய குணம் என்னன்னு ரிசர்ச்சுக்கு போகும்போது, அந்த மீன் எப்பயுமே தனித்தே வாழக்கூடியது. அது தன்னுடைய குழந்தைகள், குட்டிகள், அந்த மாதிரி யாருடையும் சேர்ந்து வாழாமல் தனித்தே வாழும். 15 நாள் 20 நாளும் பட்னியாக கிடக்கும், பாறை இடுக்குகள் இருக்கும். எப்போ அதுக்கு பசி வருதோ வெளியில் வரும். கூட்டமாக சில மீன்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற மீன்கள்ட்ட வந்து ஃபூன் ஊதும், மற்ற மீன்கள் மயங்கிடும், இதை அதை சாப்பிட்டு போய் படுத்துக்கிறோம். அந்த மீன் செதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் ஃப்ளோரசன்ட்னு சொல்லக்கூடிய பெயிண்ட்டு, பெயிண்ட்டுடைய மினுமினுப்பு தன்மைக்கு அந்த மீனுடைய செதிலை எடுத்து அதை பெயிண்டில் மிக்ஸ் பண்ணி அந்த பெயிண்ட்டை இவர் யூஸ் பண்ணி நகம் கடிக்கிறது, பெயிண்ட்டு சிந்தரோட நகம் கடிக்கிறது, அந்த பெயிண்ட் ப்ரெஸ்ஸை வாயில் வைக்கிறது, இப்படி அந்த அவர் அந்த பெயிண்டர் பழக்கமாகி அந்த மீனுடைய குணம் அந்த பெயிண்டருக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மீனை எது வேட்டையாடும் அப்படின்னு இந்த மருத்துவர் ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மீனை எது வேட்டையாடுமோ அந்த மீனுடைய செதிலும் சில மலர்ச்சாறுகளும் கொடுத்து அந்த அந்த பெயிண்டரை குணப்படுத்தி, அந்த ஓவியரை குணப்படுத்தி இன்றைக்கி அந்த 3 மனைவிகளோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு மலர் மருத்துவக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இதெல்லாம் இது வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுப்புகளை சரி செய்யக்கூடிய மருந்து. மனம் சார்ந்ததே எல்லாமே, மனம் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் மனவளக்கலை மன்றம்னே தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் வர்றவங்களுக்கு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பெரிய பொருட்செலவு இல்லாமல் மக்களை நல்வழிப்படுத்துறது ஒரு சேவையாக போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்ரீ கருட ஜோதிடபீடம் வழங்கக்கூடிய ஜோதிட நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஐயா வந்து சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நேரலுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணி யாருக்கு கேட்கணுமோ உங்களோட பிறந்த தேதி நேரம் சொன்னீங்கன்னா உங்களோட கேள்விகளுக்கு ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஐயா இப்போ வந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், குட்டி சுக்கிரன் வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளம் வயதில் சுக்கிரனுடைய தசாபுக்தி வந்தால் உடன் ராகு இருந்தா ஜாதகர் கட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலம் பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. மனார்வுலன் பேசுறேன். சரிங்க, யாருக்கு கேட்கணுமா உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 28/3/1980. என்ன கேக்கணுமோ ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன்.
சொல்லுங்க ஐயா, என்ன கேள்விங்க ஐயா? திருமண சம்பந்தமான, ஜாப் சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருக்கா? ம், வேலை வேலை சம்பந்தமா. சரிங்க ஐயா. இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க வேலைக்காக? என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரிங்க. ஆகஸ்ட் மாசம் எப்ப குரு சிம்ம ராசியை விட்டு கீழே இறங்குறாரோ, புரியுதுங்களாங்க ஐயா? ஆகஸ்ட் மாசம் குரு எப்ப சிம்ம ராசியை விட்டு கீழே இறங்குறாரோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல சிம்ம ராசியில செவ்வாய் ராகு குரு ரெண்டு ஒன்னா இருக்கு. இன்னைக்கும் குரு ராகு ரெண்டு, குருவும் ராகும் சிம்மத்துல ஒன்னா இருக்கு. இந்த குரு ராகு எப்ப ஜூலை மாசம் கிராஸ் பண்ணும், 9ஆம் தேதி கிராஸ் பண்ணும், ஆகஸ்ட் மாசம் கீழே இறங்கிடும். இறங்கி சூரியனை பார்க்கும், உங்களுடைய பிறந்த கால சூரியனை பார்க்கும், புரியுதுங்களா? நீங்கள் வந்து 12 மாதம் பிறந்திருக்கீங்க. அந்த சூரியனை பார்க்கும்போது கண்டிப்பாக வெற்றி உண்டு, புரியுதுங்களா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க, புரியுதுங்களா? கண்டிப்பாக சூரியன்னா என்னது? அரசு வேலை தானா, புரியுதுங்களா? என்ன பண்ணுங்க, சூரிய நாராயணன பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, புரியுதுங்களா? சூரிய நாராயணோட படம் மாட்டிருக்கா வருங்க. நான் அதே என்ன சொன்னேன், நான் ராகுகேது வந்து நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை சுருட்டி முழுங்காம விடாது, புரியுதுங்களா? நெகட்டிவ் தாட்ஸை விடுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கோங்க. மூச்சு பயிற்சி, வேதாத்திரி மகரிஷியுடைய மூச்சு பயிற்சி, பிராணக்கிரியா பயிற்சி, இப்போ ரவிசங்கர் சுவாமிஜி இருக்கார்ல அவருடைய பிராணக்கிரியா பயிற்சி, அப்படி இல்லைன்னா நம்ம ஈஷா யோகா மையம் சத்குரு ஞானி ஜகி வாசுதேவ் அவங்களுடைய மூச்சு பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ராகு எது தீண்டாது, புரியுதுங்களா? நீங்கள் நீங்கள் போய் நான் என்ன சொல்கிறேன்னா, நவகிரகத்தையே வழிபட சொல்கிறது இல்லை நான் யாரையும், புரியுதுங்களா? இதனால எனக்கு ஏகப்பட்ட நிறையா விஷயங்கள் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? சில ஜோட நண்பர்களே நம்மளை திட்டுறாங்க, நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு, புரியுதுங்களா? உள்ள ஃபேக்ட் அது, புரியுதுங்களா? என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான், வேற யாரும் நம்மளை யாரும் ஒன்றும் பேசலை. அதனால சூரிய நாராயண, நான் என்ன சொன்னா சூரியனார் கோயிலுக்கு போக சொல்லலை, சூரிய நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், புரியுதுங்களா? ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நேராக திருநெல்வேலி போங்க. திருநெல்வேலியிலேருந்து சீவலப்பேரி போகிற வழியில் பாளையம் செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரில் ஐயா வைகுண்டருடைய பதி இருக்கு, ஸ்ரீமன் நாராயணன் பதியின் பேர், புரியுதுங்களா? திருநெல்வேலியிலேருந்து சீவலப்பேரி போகிற வழியில் 8ஆவது கிலோமீட்டரில் பாளையம் செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீமன் நாராயணன் கோவில், ஐயா வைகுண்டருடைய கோயில் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு முறை போயிட்டு வாங்க, புரியுதுங்களா? அங்கே போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு, புரியுதுங்களா? ஐயாவுடைய அவதாரம் தான் அவர், புரியுதுங்களா? இன்னைக்கு நான் மூச்சு விட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்னா நான் சேனல்லே சொல்லுவேன், கலியுகத்தின் கடவுள் ஐயா வைகுண்டர், அவர் இல்லைன்னா நான் இல்லை, புரியுதுங்களா? அங்கே போயிட்டு வாங்க, நான் வணங்கக்கூடிய ஐயா அவர் தான், போயிட்டு வாங்க. அதை பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. வெற்றி உண்டாகும், புரியுதுங்களா? சொல்லுங்க ஐயா. காலேஜ் போனா ரிசர்ச் பண்ணாதான் காலேஜ்ல இருக்க முடியும், அதுக்காக தான் கேட்டேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்படி அங்கே போக விருப்பம் இல்லைன்னா நாகர்கோவில் சாமி தோப்பு ஐயா வைகுண்டர் பதி போயிட்டு வாங்க, ரெண்டுமே உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும், புரியுதுங்களா? எல்லா நாளும் போல இறைவனை குடும்ப வணங்குவதற்கு நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலத்தில் யாராவது 1 கோடி ரூபா கொடுத்தா வேணான்றீங்களா? தெற்க சூலம்னு சொல்லுவாங்க, தெற்கை மந்திரி பதவி கொடுத்தா வேணான்றீங்களா? நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. நம்ம குட்டி சுக்கிரன் பத்தி பேசிட்டு இருந்தோம், அது வந்து சின்ன வயசுல விளையாண்டா விளையாட்டு வந்ததுன்னா விளையாட்டுத்தனத்துல அவங்க கவனம் செலுத்தி படிக்காம போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வாலிப வயதில் சுக்கரனுடைய தசாபக்தி வந்தால் பேரை கெடுக்கும், ராகுவுடன் சேர்ந்திருந்தா, ராகுவுடன் நட்சத்திரத்தில் இருந்தா. அப்போ அவங்க கல்வியிலேயோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்களை கவனம் செலுத்தாமல் அவங்க ஜாலியாக நிறைய காதல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அதனால தான் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கும், லக்ன புள்ளி அடிப்படையில் பார்த்தா அவருக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கும், உழைச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த கருத்தை உடையும், புரியுதுங்களா? ஏன்னா நான் சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்துக்கும் தசாபுக்தி எடுத்து பார்க்குறேன், லக்னம் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குங்கிறது தசாபுக்தி எடுத்து பார்க்குறேன். சந்திரன் ஒரு ராசியை கடப்பதற்கு ரெண்டே கால் நாள், ஆனால் லக்னம் ரெண்டு மணி நேரத்தில் கடந்துருது. அதனுடைய நட்சத்திரத்துக்கு தசாபுக்தி எடுத்து பார்க்கும்போது பயங்கரமான வேரியேஷன் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம அதை சொல்ல முடியாது. லக்ன அடிப்படையில் கண்டிப்பானதா கண்டிப்பாக ஒரு அந்த சேட்டை செய்வாங்க, புரியுதுங்களா? தொடர்ந்து பேசுவோம், அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன ஊர்ல சரிங்க. சோ உங்களோட கேள்வி என்னன்னா ஐயா கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, கும்பராசி ரொம்ப நெருக்கடியில் இருப்பீங்க போல தெரியுது. ஆமாங்க ஐயா, எது தோர்த்தாலும் எதுமே இதாக்குமா. உங்க ராசியில கேது மோதிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? உங்களுடைய சந்திரனுடைய டிகிரி 17 டிகிரி, இன்னைக்கு கேது 25 டிகிரி. எப்ப இந்த சந்திரனுடைய பாகையர் கேது கடக்குதோ அது வரைக்கும் நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும், புரியுதுங்களா? என்ன முயற்சி எடுத்தாலும் நீ காரியம் கைகூடாது, புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு சந்திரன் வந்து ஒரு ஏபிஎஸ் பிரேக் மேலே போயிட்டு இருக்காரு. ராகு கேதுங்கிறது ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு பிளானட், ராகு உடைக்கக்கூடியது, கேது தடை செய்யக்கூடியது, மூணு முயற்சி. இன்னைக்கு சந்திரன் தனுசு ராசியில் புராட நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களுடைய பிறந்த கால ராகுவுடைய டிகிரியை கடந்து மூணு டிகிரியில் நிற்கிறாரு. உங்களுக்கு ராகு 11 டிகிரி, இந்த ராகுவை கடந்து 3 டிகிரியில் சந்திரன் நிற்கிறாரு. கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடி, பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் இந்த மாதிரியான சூழல் இருக்கும், புரியுதுங்களா? ஏதாவது வெளிநாடு வேலை ஏதாவது ட்ரை பண்ற ஐடியா இருக்குங்களா? ஆமாங்க ஐயா, இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணினா இப்போ வந்துருச்சு. அது 100% கிடைக்கும், போங்க, இங்க இருக்காதீங்க. ஆ சரிங்க சரிங்க, கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு. இந்த வயசுல பணம் சம்பாதிக்கணும், புரியுதுங்களா? நான் 45 வயசு வரைக்கும் ஒன்றும் பெருசா ஏர்ன் பண்ணல, புரியுதுங்களா? இறைவன் என்னை இப்பதான் வெளியவே கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு இந்த வயசுலயே கிடைச்சிருக்கு, புரியுதுங்களா? நான் சாதாரணமா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்ல தான் போயிட்டு இருக்கிறேன். மீடியா வழக்கு வந்தாலும் ஏன்னா நான் பரிகாரம் சொல்கிறதில்ல, புரியுதுங்களா? அதனால் என்னை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க. அவர் தான் பரிகாரம் இல்லைங்கிறாரு, அவர்கிட்ட ஏன் போகணும்னு நினைப்பாங்க, புரியுதுங்களா? என்ன நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்பயுமே இப்படி தான், புரியுதுங்களா? என்னடா பர்சனலாக சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம், புரியுதுங்களா? முயற்சிங்கிறது 3ஆம் இடம், அந்த இடத்துல ராகு போயிட்டுருக்கு, அதனால் கண்டிப்பாக தடை இருக்கும். வெளிநாடு முயற்சி செய்தால் 100% கிடைக்கும், புரியுதுங்களா? கிடச்சிருக்கா, அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குங்களாங்க ஐயா? தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி வந்து, இப்ப வந்து 30 வயசு தாண்டினாலே நிறைய பேருக்கு அந்த மூட்டு வலி அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எந்த கிரகம் வந்து ஒரு காரணமா இருக்கும்? இதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. இது கடந்த வாரமே சொன்னேன், அதாவது சூரியன் ராகு தொடர்பு இருந்தா கண்டிப்பா மூட்டு வலி வரும். சனி 7.5 சனி நடந்தா, அஷ்டம சனி நடந்தா கண்டிப்பா மூட்டு வலி வரும். சூரியன்கிறது எலும்பு, ராகுங்கிறது உடைப்பது, ராகுங்கிறது தேய்மானம். அப்ப இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும். போன வாரம் என்ன சொன்னோம், இன்னைக்கு கூட முதல் நேயருக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, விளாம்பழமும் நாட்டு சர்க்கரையும் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னும். அதோட சேர்த்து இன்னொன்று செய்யலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலி பருத்தி இலை அப்படின்னு ஒரு இலை இருக்கு. அதாவது பருத்தி இலையில சின்னதாக இருக்கும் வேலி பருத்தி இலைன்னு. இது பென்சிங்கு முள்ளுச்செடி இதில் தான் கொடி மாதிரி படர்ந்து வளரும். அந்த இலையை பிச்சைங்கன்னா பால் வடியும். இந்த வேலி பருத்தி இலை சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, வேலி பருத்தி இலை 2 கையளவு. அதுபோக மர வெட்டி எண்ணெய் அப்படின்னு பேர், நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா தென்னமரக்குடி எண்ணெய். அதில் தென்னமரக்குடி எண்ணெயில் 2 இருக்கு, மனிதர்களுக்கு மாட்டுக்குன்னு இருக்குது. மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வாங்கி, இது ஒரு வானிலையில் ஒரு வானலின்னு சொல்லுவாங்க இல்லையா, வறுக்கிறதுக்காக. அதில் கொஞ்சம் போல் அந்த எண்ணெய் விட்டு இந்த இலையை போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுக்கும் பொழுது ஒரு பக்கோடா இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் வரும். அதை நல்லா சூடாக ஒரு வெள்ளை துணியில் வச்சு 2 மூட்டுகள்லையும் ஒத்தடம் கொடுக்கணும். ஒத்தடம் கொடுத்துட்டு திருப்பி, எப்போ சூடு குறையுதா திருப்பி திருப்பி வறுத்து வறுத்து
இதை கட்டி ஒத்தடம் கொடுக்கணும். ஒரு 20 தடவை 20 டைம் ஒத்தடம் கொடுத்துட்டு அந்த இலையவே 2 மூட்டுலையும் அந்த வெள்ளை துணியில் கட்டிட்டு படுத்துடணும். காலையில் எடுத்து அந்த 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 செடியை அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு துணியெலாம் எடுத்து ஏதாவது 4 ரோடு சந்திக்கிற இடம் ஏதாவது முச்சந்தில ஒன்றையும் போட்டுடணும். ஒரு 48 நாள் செஞ்சாங்கன்னா போதும், மூட்டில் கண்டிப்பாக அந்த பேஸ்ட்டை திருப்பி உள்ளே போயிடும். தேய்மானமான அந்த ஜவ்வு, பிடிமானம் இல்லாத ஜவ்வு பிடிமானம் ஆயிரும். இந்த வேலிப்பருத்தி இலையினுடைய சாரும், இந்த தென்னமரக்குடி எண்ணெய் அப்படி இல்லைனா மரவட்டி எண்ணெய், இந்த சின்ன வெங்காயத்தினுடைய சார், அந்த அடைபட்டிருக்கக்கூடிய ஆர்கனெல்லாம் நீக்கிவிட்டு புதுசாக ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மூட்டுக்கிட்டக்க இந்த 2 மூட்டுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிடும். 48 நாளில் அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இதுதான் அற்புதமான மருந்து, ஆனால் அற்பமான மருந்து. இது செஞ்சா பெரிய வெற்றி இருக்கு, புரியுங்களா? சோ கண்டிப்பா மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பருத்தி இலையில சின்ன இலையா இருக்கும், பென்சிங் அப்படி இல்லைன்னா முள்வேலி செடிகள் எல்லாம் படர்ந்துருக்கும், பிச்சா பால் வரும். சரி, ஸோ விஜயம் ஆகும்போது நாங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட வேண்டாம். ஏன்னா சட்டன் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ பேர் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வர்றாரு. ஸோ இல்லை அந்தளவுக்கு அப்பாயின்மெண்ட் வரலைன்னா அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறத நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போவே உங்கள் ஃபோன் எடுத்து நம்பர் டயல் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம், அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜி வெங்கடேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க வெங்கடேஷ்? அவினாஷ் சிங். அவினாஷில இருந்து கால் பண்றீங்க. சோ யாருக்கு கேட்கணுமோ உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 17/11/1978ங்க. 17/11/1978 பிறந்த நேரம் நைட் 11:45. நைட் 11:45 இல்லீங்களா? எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருப்பூர். திருப்பூர்ல. சோ உங்களோட கேள்விகள் என்னன்னா ஐயா கிட்ட கேளு. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க வாய்ஸ் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். இல்ல, என்னுடைய நண்பர் யாரோ கால் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியுது. உங்களை நான் எங்கேயோ பார்த்த ஞாபகங்க. நம்ம அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா இருக்காரு இல்லையா, அவர் என்னுடைய நண்பருங்க. அப்படிங்களா, சரி சரி ஐயா. உங்களை நானே நம்ம சேவூருக்கு அந்த பக்கம் மொண்டிபாளையம் கோயில் எங்கேயோ உங்களை பார்த்தீங்க? இல்ல, என்னுடைய நண்பர்கள் யாரோ விளையாடுறாங்கன்னு தோணுது. சரி சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி என்ன சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப கொஞ்சம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேங்க. சரிங்க, ஜோதிலிங்கம் தெரியுமா, அவரோட இருக்கீங்களா நீங்க? இல்ல இல்லைங்க. சரி, வராகி ஜோதிட நிலையம் என்னுடைய நண்பர், க்ளோஸ் நண்பர் அவரு. ஓ அப்படிங்களா. ஆமா ஆமா. சரிங்க சொல்லுங்க ஐயா. அதாங்க, இந்த ஒரு 5-6 மாசமாவது ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்குது தொழிலு. சரிங்க, எந்த அளவு இன்கம் வந்தாலும் எதுவும் கையில நிக்கிறது இல்லைங்க. உங்க சப்ஜெக்ட் சொல்லுங்க ஐயா. அதாங்க, வர்றது எல்லாமே செலவுக்கும் வரவுக்கும் பத்துறதில்ல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. உங்களுடைய பெர்த் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடகலக்கணும். கடகத்துல குரு உச்சம் என்ன, கன்னிராசியில ராகு, கன்னிராசியில ராகு, சனி உங்களுக்கு சிம்மத்துல. இன்னைக்கு கோச்சார ராகு சனி மேலே போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? உங்களுக்கு தொழில்னு சொல்லக்கூடிய சனி மேலே போயிட்டு இருக்கு, சனி மாந்தி தொடர்பு இருக்கு, புரியுதுங்களா? இன்னைக்கு கடுமையான நெருக்கடி இருக்கும், கடுமையான போராட்டம் இருக்கும், கடன் உண்டாக்கி இருக்கும், புரியுதுங்களா? இருக்குங்களா? ஆமாங்க ஐயா, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. சரிங்க, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுது, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாலங்காடு சென்னைக்கு பக்கத்தில் மாந்தீஸ்வரர், திருவாலங்காடு மாந்தி ஈஸ்வரர், மாந்தி ஈஸ்வரர் அவரை போய் தரிசனம். ஆமாம், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த நெருக்கடிகள் குறையும், புரியுதுங்களா? ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கிட்டு வாங்க. உதாரணமாக எடுத்தீங்கன்னா, ஆமாம், உதாரணமாக திண்டுக்கல் பக்கத்தில் கசவனம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, திண்டுக்கல் பக்கத்தில் கசவனம்பட்டி, புரியுதுங்களா? மௌன ஜோதி நிர்வாண சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது, அங்கே போய் பிரதோஷத்தன்னைக்கு தங்கிட்டு வாங்க. 5 பிரதோஷம் கண்டினியூவாக போயிட்டு வாங்க, புரியுதுங்களா? அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டாகும், புரியுதுங்களா? அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து நேரடியாக நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க, புரியுதுங்களா? இதை தவிர வேறது பண்ண வேண்டாம். திண்டுக்கலுக்கு பக்கத்தில் முத்தனம்பட்டி 10 கிலோமீட்டர் முத்தனம்பட்டின்னு ஒரு ஊர் வரும், திண்டுக்கல்லேருந்து நீங்கள் ஒட்டஞ்சத்திரம் வர்ற ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தனம். ஆமாம், அதுலேருந்து நேராக உள்ள மேற்க போனீங்கன்னா கசவனம்பட்டி, அப்படி இல்லனா கன்னிவாடியிலிருந்து நேரம் கிழக்க வந்தீங்கன்னா கசவனம்பட்டி, செம்பட்டி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு. ஆமா, அங்கதான் சத்குரு மௌன ஜோதி நிர்வாண சுவாமிகள், புரியுதுங்களா? அங்க போய் பிரதோஷத்தன்னைக்கு 5 நாள் தங்குங்க. தங்க வர்றவங்களுக்கு அவங்க உணவு கொடுக்குறாங்க இலவசமா, புரியுதுங்களா? நீங்க முதல்ல ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போங்க, ஏன்னா அங்க நிறைய நம்ம வந்து தங்குற மக்கள் நிறைய திருட்டு வேலையெல்லாம் நடந்துருச்சு அங்க,
அதனால ஐடி ப்ரூஃபோட போங்க, உங்களுக்கு கண்டிப்பா தங்க இடம் கொடுப்பாங்க, தங்கி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக என்னுடைய மௌனகுரு சாமிகள் உங்களுடைய லைஃபை மாற்றுவார். புரியுங்களா? நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்த கேள்வி என்னன்னா, சனி ராகு சேர்க்கை என்ன மாதிரியான ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ இவருக்கு அதுதான் பிரச்சனையே. சரி சரி. வாழ்நாள் தொழில் தடைன்னு அதுக்கு பேரு, வாழ்நாள் போராட்டம்னு பேரு. சனிங்கிறது என்ன? ஒரு கசப்புணர்ச்சி. சனிங்கிறது தொழில், ராகுங்கிறது ஒரு ஜேசிபி, ராகுங்கிறது ஒரு வெட்டருவால். இது போய் அந்த சனியை போய் இவருடைய பெர்த் சார்ட்லேயே நெருக்கி இருக்கு. புரியுதுங்களா? டிரான்சிட்ல இன்னைக்கும் ராகு இன்னைக்கு அங்கேதான் இருக்கு. அப்போ ரெண்டு பாம்புக்கு நடுவில் சனி இன்னைக்கு இருக்கு அவருடைய ஜாதகத்தில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்த் சார்ட்டில் சனி சிம்மத்தில், சிம்மத்தில் ராகு, நிகழ்காலத்தில் ராகு அங்கே தான் இருக்காரு. கன்னிலையும் அவருக்கு பெர்த் சார்ட்டில் ராகு இருக்கு. அப்போ அவர் கண்டிப்பாக நெருக்கடி இருக்கும், பொருளாதார டைட்டும் நிறையா இருக்கும். புரியுதுங்களா? இந்த சனி திசையில் சனி புத்தியே நடந்துகிட்டு இருக்கு, நடக்கிறதே. அப்போ சனிங்கிறது சனி மாந்தி தொடர்பு இருக்கிறதுனால வாழ்ந்தும், அதாவது இறந்தும் உயிர் வாழக்கூடிய ஒரு யோகி, அவங்கள போய் பிரார்த்திக்கிறோம். புரியுதுங்களா? அதனால தான் அங்கே அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, யாருக்கு கேட்குறீங்க? சரிங்க, யாருக்கு கேட்குறோமோ உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. பதிமூணு பதினொன்னு 1985 பிறந்த நேரம். ஒன்றரை காலையிலங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. சார், இப்ப வந்து நான் வந்து இப்ப எந்த வரைக்கும் போனாலும் நம்ம ஒண்ணு சரிச்சுட்டு இருந்ததுங்க சார். சரிங்க, சரிங்க. அதுதான் சார் கேட்கலாம், என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் சார். ஐயா, இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? கோயம்புத்தூருக்கு இங்க வந்து பௌர்ணமி தினங்கள்ல கோயம்புத்தூருங்க வந்து ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்துல முள்ளங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஈஷா யோகா மையம் அந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் வரும், வனத்துறையினுடைய செக் போஸ்ட் வரும். அந்த இடத்துல முள்ளங்காடுன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த முள்ளங்காட்டுக்கு பின்னாடி, அந்த ஊருக்கு பின்னாடி வெள்ளிங்கிரி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? இது ஒரு 11 பௌர்ணமி நீங்கள் அங்கே வந்துட்டு வாங்க. புரியுதுங்களா? அதுதான் சொல்றேங்க ஐயா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கேது ஒன்றா இருக்கு, பித்ரு சாபம் நிறையா இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உங்களால் போய் திதி தர்ப்பணங்கள் பூர்வ ஜென்ம கர்மதோஷம் செய்கிறதுக்கான பொருளாதார சூழல் இல்லை இப்போ. அதனால தான் வந்து இது ஒரு பஸ் ஏறி வந்தீங்கன்னா போதும், வெள்ளிங்கிரி சித்தருடைய ஜீவசமாதி வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியும்னா, இன்னும் எளிய விஷயமாக சொல்கிறேன், நம்ம சாய்பாபா காலனியில் நாகசாய்பாபா. புரியுதுங்களா? என்எஸ்ஆர் ரோடு இருக்கு இல்லையா, சாய்பாபா காலனி, என்எஸ்ஆர் ரோடு, மெயின் ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, அந்த சிக்னல் பக்கத்துலேயே இருக்கு. என்எஸ்ஆர் ரோடு சிக்னல் கார்னர்லேயே இருக்குது. என்ன, நாகசாய்பாபா, அவரை பிரார்த்தனை செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் நாகசாய்பாபா இல்லை. அங்கே போங்க, வாழ்க்கையில் வளம் உண்டாகும். புரியுதுங்களா? வியாழக்கிழமை, வியாழக்கிழமை காலையில் போங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக ஐயா. நம்ம நேர்களை வந்து வைண்ட் அப் பண்ண வேண்டிய டைமிங் இருக்கு. ஸோ நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத சொல்லி? நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்னுடைய தகுதிக்கு நான் வெளியூர் பிரயாணம் நிறையா செலவு பண்ணிட்டு வர்றோம். கடைசி டேட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் அவங்க கேட்பாங்களா வருவாங்களாங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நாங்கள் வர்றேன். நான் நிறையா வந்து இழந்தது தான் அதிகம். சென்னையிலலாம் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டைம் 3 நாள் நாங்கள் ரூம் போட்டு தங்கியிருந்து, 3 நாள் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேர் தான் வந்தாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் ரூமுக்கு 3000 ரூபா வாடகை கொடுத்துருக்குறேன். அப்போ எனக்கு அது பெரிய இழப்பு. அதுக்கப்புறம் தான் நான் விருதுநர் நாடார் மென்ஷன் கொஞ்சம் கம்மியான ஒரு காஸ்ட்டில் கொடுத்ததுனால, பழகிய மனிதர்கள் அங்கே இருக்கிறனால, அவங்க கம்மியான காஸ்ட்டாக இருக்கனால அங்கே போயிட்டுருக்குறேன். சில இடங்களில் நிறையா வந்துடுறாங்க, சில இடங்களில் வர்றதில்லை. சில அது வந்து நமக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. அப்போ முன்னாடியே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக 100% வருவேன். திருச்சிக்கெலாம் 2 முறை போட்டு கேன்சல், சேலத்துக்கெலாம் 2 முறை போட்டு கேன்சல். நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாட்களை ஆன்மீகம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு போயிடுறது உண்டு. அதனால் பெரும் பொருட்செலவு பண்ணிட்டு தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். என்னுடைய கழுத்துக்கும் மேலே செலவு பண்ணிட்டேன் இது வரைக்கும். புரியுதுங்களா? அடுத்தலாம் மீடியாவில் வர முடியுமாங்கிறது எனக்கே
இறைவங்கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? அந்த அந்த சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கிறேன். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க கரெக்டாக முன்னாடியே வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சேவையாகவும் உங்களுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் இருக்குன்னு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இது என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்த மக்களை நான் யாரையும் ஏமாற்றவும் இல்லை, ஏமாற்ற போகிறதும் இல்லை. இது சத்தியமே, இதுதான் உண்மை. சரி, வாழ்க வளமுடன். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிட ரீதியாகவும் சரி, என் அதே மாதிரி நோய்களுக்கு என்னென்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது, என் மனநோய்க்கு என்ன மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய குருமார்களும் என்னுடைய தேடலும் தான் காரணம். வழக்கமாக நான் குருமார்கள் பேரை சொல்லுவோண்டு நடுவை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு குருமார்கள் என்னை மன்னிப்பார்கள் என்று நினைக்கிறேன். சரி, புரியுதுங்களா? சரி ஐயா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வார வாரம் ஒவ்வொரு நேரலையிலையுமே வந்து மறக்காமல் நன்றி சொல்வீங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட, எல்லாருமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நேரலைக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தமே பட வேண்டாம், கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. ஐயா சொன்ன மாதிரி வெளியூர் வரப்போகிறாரு, ஸோ உங்கள் ஊருக்கு எப்போ வராரு அப்படிங்கிறத பார்த்துட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இதே நேரலையில் ஐயா அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுவார். இதே மாதிரி இதே ப்ரோக்ராம்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from your Priya. Take care. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.